நான் நிரந்தரமானவன் ஐவரில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. வாழ்க வளமுடன். நான் உமா ஸ்ரீனிவாசன். கண்ணதாசன் விட்டு கைமனத்துக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான ஐட்டம்ங்க. இப்போ செட்டிநாடு பக்கம் ரொம்ப பண்ணுறாங்க. இது என்னென்னா வந்து முருங்கைக்கீரையில், முருங்கைக்கீரை வாரத்தில் ஒரு மூணு நாள் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க உடம்புக்கு. ஆனால் நம்மளால் அது வந்து மூணு நாள் சாப்பிட முடியல. சாப்பிடணும்னா நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ அந்த பண்ணி அதை சாப்பிடணுன்னா அது வந்து வேலை ரொம்ப பலவில், அது பண்ணி சாப்பிட முடியறதில்ல. அதுக்கு பதில் நம்ம அந்த முருங்கைக்கீரையை பொடியாக அரைச்சி வச்சுக்கிட்டா மூணு நாள் இல்லைங்க 30 நாளுமே அதை முருங்கைக்கீரை சாப்பிட்லாம். அந்த மாதிரி பொறி அடைச்சிட்டா ரொம்ப நல்லாவும் இருக்குது டேஸ்ட்டு. அது எப்படின்றது பார்க்கலாம் வாங்க. ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேங்க. இதை வறுத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த சீரகம் பாருங்கள் நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை தனியாக கொட்டிக்கலாம். அடுத்தது மிளகு 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இதுவும் நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் வெறும் சட்டியிலேயே வறுத்துக்கணும். அதை இப்போ நல்ல மிளகு வறுபட்டுருச்சு பாருங்கள், வெடிக்குது அந்த அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ உளுந்து அரைஅளவுக்கு எடுத்துட்ருக்கேங்க. இப்போ உளுந்தை போட்டு வறுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா செவந்துருச்சு பாருங்கள். உளுந்து நல்லா செவக்கணும், நல்ல வாசனை வரணும். இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். முருங்கைக்கீரை என்னென்னா வந்து முதல் நாளிலே வாங்கிட்டு வந்துடுங்க. ஈவினிங்கில் பாயிண்ட் வந்து நல்லா உருகிட்டு கழுவிட்டு நல்லா வடிகட்டியில் போட்டு அதை ஒரு பேப்பரில் காய வச்சுருங்க. ஓரளவுக்கு காஞ்சிரும், ரொம்ப இல்லைனாலும் ஓரளவுக்கு காஞ்சிரும். அது காஞ்சது போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வறுபடுறதுக்கு. இப்போ இதுவும் வெறும் வானிலை தான் நான் போடுறேன். இதுவும் இப்போ நல்லா மொறுமொறுன்னு வறுபடணும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வறுபட்டுருச்சு. எண்ணெய் ஊற்றக்கூடாது, ஊற்றாமல் பாருங்கள் இப்படி சேர்ந்துருக்கும். இப்படி சேர்ந்துருக்கதெல்லாம் கொஞ்சம் இப்படி பிச்சு பிச்சு போடுங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா வறுபடும். உங்களால் வந்து இந்த அளவுக்கு மெதுவாக வறுக்க முடியலன்னு நினச்சிங்கன்னா உருகி கொண்டு போய் வெயிலில் வச்சுருங்க. நல்லா கழுவிட்டு உருகி வெயிலில் வச்சுருங்க. வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துகிட்டு வந்து அப்புறம் இந்த மாதிரி வறுத்திங்கன்னா சீக்கிரம் மொறுமொறுன் ஆயிரும். அப்படி வெயிலில் வைக்க முடியலைன்னா அவனில் வச்சுருங்க. அவனில் வச்சு மொறுமொறுன்னு எடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பாருங்கள் எவ்வளோ உதிரியாக மொறுமொறுன்னு ஆயிடுச்சுன்னு. எனக்கு சவுண்டு கேட்கும் பாருங்கள். ஏன்னா சின்னது கேக் சவுண்டு பாருங்கள். அப்படி பாருங்கள் இப்போ பண்ணும்போதே பொடியாகுது பாருங்கள். பொடி இதை இறக்கிடலாங்க. இது வந்து நான் 1 பங்கு தான் போட்டிருக்கேன் அதுக்கு. நீங்கள் இதை மாதிரி இன்னும் 2 பங்கு இதை மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து ரொம்ப லேட் ஆகும் காமிக்கிறது வறுக்கிறதுக்குன்னு 1 பங்கு தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கிண்ணத்தில் 3 கிண்ணம் போடலாங்க. இந்த மாதிரி கிண்ணத்தில் 3 கிண்ணம் போடலாம் நான் சொன்ன அளவு உளுந்துக்கு. இப்போ மிளகா 3 போட்டிருக்கேன். இதுவும் வெணுவானிலே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மிளகும் இருக்குது, மிளகும் காட்டம் ஜாஸ்தி கொடுக்கும். அப்புறம் மிளகா நிறையா போட்டால் அதுவும் காட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக கொடுத்துருக்கோம். அதனால் வந்து ரெண்டுலேயும் இதை கம்மி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து மிளகு வேண்டாம் நான் கம்மி பண்ணிக்கிறேன், மிளகாயை ஜாஸ்தி ஆக்கிறேன்னா மிளகாயை ஜாஸ்தி ஆக்கிங்க. இல்லைன்னா மிளகு ஜாஸ்தி ஏதாவது ஒன்றை ஜாஸ்தி ஆக்கிங்க, ஒன்றை கம்மி பண்ணிக்கோங்க. நான் கரண்டியிலே இதில் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டேன் பாருங்கள். இது மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு கல் உப்பு கொஞ்சம் வறுத்துக்கணுங்க. இதுக்கு மிளகா நான் இப்போ 3 மிளகா தான் போட்டதால் வெறும் வானிலையில் வறுத்துக்கிட்டேன். நீங்கள் மிளகா ஜாஸ்தி போட்டு எல்லாம் ஜாஸ்தி போட போகிறீங்கன்னா மற்றதெல்லாம் வெறும் வானிலையில் வறுத்துங்க. மிளகாயை மட்டும் லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வறுத்துக்கோங்க. டக்குன்னு உங்களுக்கு வந்து வறுபட்டுரும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். உப்பையும் 1 வறு வறுத்துக்கணும். கல் உப்பை வறுத்து எடுத்துக்கிட்டு அதோடு அரைக்கணும். இப்போ உப்பு நல்லா வறுபட்டுருச்சு, இதையும் பள்ளிக்கலாம் அவ்வளோதான். இப்போ பாருங்கள் இந்த உப்பையும் இதோட போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சிடணுங்க. நைஸாக பிடிக்கிறவங்களுக்கு நைஸாக அரைங்க, குறைக்குறன்னு பிடிக்கிறவங்களுக்கு குறைக்குறன்னு. நான் இப்போ கொஞ்சம் குறைக்குறன் தான் அரைக்க போகிறேன். இதை இதெல்லாம் இப்போ சேர்த்து அரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பொடி. உங்களுக்கு சத்தும் கூட முருங்கைக்கீரை என்ன பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சத்து போகாது. வறுத்திங்கனாலும் போகாது, அது பொரியல் பண்ணாலும் கூட்டு வச்சாலும் எது பண்ணாலும் உங்களுக்கு அந்த சத்து போகாது, அப்படி இருக்கும். அதனால் முருங்கைக்கீரை நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த பொடி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் முருங்கைக்கீரை வேணாலும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நல்லா டார்க்காக வரும் பொடி, ரொம்ப நல்லாயிருக்கும், கசக்காது உங்களுக்கு. இப்போ வந்து முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் இன்னும் முருங்கைக்கீரை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே சமயத்தில் வந்து நான் இது பெருங்காயம் சேர்க்கலை. ஏன்னா பெருங்காயம் சேர்த்தா பெருங்காயம் வாசனை ஜாஸ்தியாகி முருங்கைக்கீரை வாசனையை கம்மி பண்ணிடும். இது முருங்கைக்கீரை வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து தோசை இட்லிக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்தில் இந்த பொடியை போட்டு நெய் ஊற்றி பசஞ்சு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன்.